கரந்த பாலின் சுவையும் மனமும் மாறாமல் தமிழகத்தின் தரமான தமிழ் பால். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு தி கமெண்ட் ஷோ. நான் போன வாரம் அந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது இல்ல? ஆமாம், அந்த ஹெலிகாப்டர் விபத்து பற்றி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் வந்திருக்கு இந்த வாரம். அதற்கு முன்னாடி குமார் ரெண்டு குமார் போல அவருடைய பேரு ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் மணிகண்டன். தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அந்த மணிகண்டனுடைய டெத்தை வந்து மறைக்க பார்க்குறாங்களா, ஹைட் பண்ண பார்க்குறாங்களா, ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நிறைய பேர் இந்த மணிகண்டனுக்கு முன்னே என்ன நடந்துச்சுங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தை வந்து சொல்லிடுவோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்தில் கீழத்தூவல் பகுதியில் நீர்கோழியேந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மாணவர் கல்லூரி படிக்கிறாரு. எங்கேனா வந்து கமுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவர் கல்லூரியில் அவர் படிச்சுட்ருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாலை நேரத்தில் அவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வெளியில் வந்துட்டுருக்காரு. வெளியில் வரையில் காவல்துறையினர் தணிக்கையில் ஈடுபட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வரையில் அவரை நிறுத்தியிருக்காங்க, அவர் வந்து நிறுத்தாமல் போயிருக்காரு. பொதுவாக இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லா மாணவர்களுமே அப்படி தான் இருப்பாங்க. போலீஸ் வந்து நிப்பாட்டினாங்கன்னா லைசன்ஸ் கேட்பாங்க, இல்லை என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமாக போயிருக்காரு. ஸோ வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தவறு செஞ்சுட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சேஸ் பண்ணி போய் பிடிச்சி அவரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு அனுப்பிட்டு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவர் வர்றாரு. மாணவர் சொன்னால் ஏதோ வான் பண்ணிட்டு ஐடி கார்டு இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நடைமுறை நடந்திருக்கு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது குடும்பத்தினர் எல்லாருக்குமே வந்து தெரியும். வந்தோடனே எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சரி முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவருடைய பெற்றோர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து கூப்பிட்டு போனோடனே அங்கே போனோடனே தெரிஞ்சிருக்கு ரொம்ப நெஞ்சு வலி அதிகமாகி அவர் வந்து இறந்து போயிறாரு. ஸோ எதனால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்க பெற்றோர் தரப்பு என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக காவல் நிலையத்தில் என்னுடைய பையனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவனை வந்து ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து ஒரு காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. காவல்துறை அதை அப்படியே மறுக்குது, அப்படிலாம் இல்லவே இல்லை, அவர் ஏதாவது பாம்பு கடிச்சு இறந்துருக்கலாம், ஏன்னா ஒரு ரூம்ல உட்கார வச்சோம் அங்கே பாம்பு கடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதன் பிறகு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, சிசிடிவி கேமரா இருக்கு அந்த காவல் நிலையத்தில், அவர் பாட்டில் வர்றாரு பேசுறது தெரியுது, அது பிறகு கிளம்பி போறது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டேஜ் அவங்க வந்து காமிக்கிறாங்க. இதுக்கிடையில் அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வழக்கு வந்து இப்போ தொடுத்துட்டாங்க. அந்த இறந்த மணிகண்டனுடைய குடும்பத்தினர் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சொல்லி தான் தமிழ்நாடு முழுவதுமே அது வந்து ஹேஷ்டாக்காக வந்து ட்ரெண்டானது. ஆமாம், நிச்சயமாக இது காவல்துறையோடைய அராஜகத்தால் நிகழ்த்தப்பட்ட இன்னொரு படுகொலை தான். இது லாக்அப் டெத்துன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க சிவி. ஆமாம், இது எப்படி நல்லா இருந்த பையன் திடீர்னு வந்து நெஞ்சு வழியால் சாவாங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்பயே இந்த உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆமாம், ஒரு சமாதானப்படுத்தி தான் உடலே வாங்க வச்சாங்க. ஆமாம், ஓகே. ஆனால் வந்து உரிய விசாரணையில உண்மை என்னங்கிறது தெரிய வரும். ஆனால் ஏன் பாம்பு கிடைச்சுன்னு சொல்லணும், பாம்பு கிடைச்சா எதுக்கு நெஞ்சொலி வரணுங்கிறது ஒன்று இருக்கு. காமனாக நமக்கே பல கேள்விகள் வந்து எழுது. ஓகே, உரிய விசாரணை நடத்தினா உண்மையை வந்து வெளியே. ஆமாம், இப்போ வந்து திருப்பி பிணக்குராய்வு பண்ணணும் அப்படின்னு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஸோ அது விசாரணையும் வந்து தென்மண்டல ஐஜி தலைமையில் வந்து இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஸோ காவல்துறை தப்பு செஞ்சிருந்தா நிச்சயமாக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுநல ஆர்வலர்களுடைய கருத்தா இருக்கு சிவி. நவிதா மேலம், திமுக கடலூர் எம்பி ரமேஷ் செய்த கொலையில் நீதி வெல்லுமா அல்லது பணம் வெல்லுமான்னு கேள்வி எழுப்புறாங்க. நிறைய பேர் லைக் வர கொடுத்துருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு. என்னன்னா, திமுக அந்த எம்பி இருக்காருலனே, டிஆர்வி ரமேஷ் முந்திரி ஆலைன்னு ஒரு ஆலை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆலையில வேலை செஞ்சவர் தான் கோவிந்தராஜ் என்பவர். செப்டம்பர் 18ஆம் தேதி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப அங்கே வேலை செஞ்ச நடராஜ், அல்லா பிச்சை, வினோத்துங்கிற ஒரு 5 பேர் அவர் கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு முந்திரியெல்லாம் திருண்ணுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த 18ஆம் தேதி இரவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, திருட்டிருக்காரு கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கீங்க, நாங்களாம் கேஸ் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வாங்க எடுத்து தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் கூட திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் திருப்பி அந்த முந்திரி ஆலையக்கே கூட்டிகிட்டு போய் அடித்து அவர் இறந்து போகிறாரு. இது வந்து அந்த எம்பி ரமேஷ் முன்னாலே நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அந்த தாக்குதல். அடுத்த நாளில் வந்து அந்த கோவிந்தராஜுடைய மகன் செந்தில்வேல் வந்து காவல்துறையில் வந்து புகார் கொடுக்குறாங்க, கேஸாக ஃபைல் ஆகுது. உடனே இந்த முந்திரி ஆலைகளில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கோவிந்தராஜை தாக்கியதாக சொல்லப்படுற அந்த அல்லா பிச்சை, வினோத், நட்ராஜ் உள்ளிட்ட 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எம்பி ரமேஷ் மட்டும் இந்த அரெஸ்ட் செய்யப்படவே இல்லை.
அப்போ வந்து ராமதாசே ட்விட்லாம் பண்ணியிருந்தார், நிச்சயம் வந்து ரமேஷ் வந்து கைது செய்யப்படணும், உரிய அரெஸ்ட் பண்ணணும், அவர் மேலே விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு பாமக பால தான் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து கொண்டு வந்தார். உடனே ரமேஷும் விசாரிக்கப்படணும்னு சொன்ன உடனே அவரே இப்போ வந்து கோர்ட்டிலேருந்து ஆஜராகிறாரு. இப்போ வந்து அவர் ஜாமீன் வெளியே வந்துட்டார். அவர் இதுதான் அந்த கேஸ் நடந்தது. ஆனால் ரமேஷ் வந்து அங்கே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி இந்த கேஸை உடைக்கலாம்னு ட்ரை பண்ணுறாருன்னா அந்த இடத்துல இல்லை இல்லைன்னு எங்கள் ஆட்கள் வந்து பண்ணதுக்கு நாங்கள் என்ன நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு அந்த கேஸ்லேருந்து வெளியே வர போகிறாருங்கிற ஒரு தகவல் மட்டும் கிடைக்கிது. அப்படி பார்த்தாலுமே வந்து அது நடந்தது அந்த டிஆர்பி முந்திரி ஆலை அவருடைய தானே. ஆமாம், ஸோ அவருடையதுங்கிற பட்சத்தில் அவர் தானே பொறுப்பாளியாகும். அவர் பொறுப்பாக ஏற்றுக்க முடியும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் நான் இல்லை இல்லை நான் எப்படி பொறுப்பாங்கிற மாதிரி தான் அவருடைய வாதமாக இருக்கான். ஆனால் கோர்ட்டில் இருந்துட்டு வந்திருக்காரு, ஆனால் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு. இப்போதைக்கு அந்த அரஸ்டான மீதி 5 பேர் உள்ளே தான் வந்து ஜெயிலில் தான் இது வரைக்கும் இருக்காங்க. ஆனால் நிச்சயம் இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைச்சே ஆகணும். இந்த ஆளுங்கட்சியில் நாங்கள் இருக்கிறதுனாலேயே வந்து யாராலும் கொலை செய்யலாம் கொள்ளையடிக்கலாங்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையவே கிடையாது. இதுவுமே வந்து டிஎம்கே சேம் சைடு ஆனாங்கன்னா தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து எதிர்கட்சி ஒருவேளை எதிர்கட்சியை சேர்ந்தவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் இருந்திருந்தார்னா எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் இப்போ வந்து நிறைய பேர் பொதுத்தளங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எம்பிங்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து நீங்கள் வேற மாதிரி இதை டீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு நேர்மையான விசாரணையை கடுமைன்னு சொல்லக்கூடாது, ஒரு நேர்மையான ஒரு விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. முதல்வர் அதை செய்வார்னு உறுதியாக நம்பலாம். சிபி சுப்ராயிலு மோகன்தாஸ் ஆந்திராவை சேர்ந்த சேகர் ரெட்டி விபத்து அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த நிறைய பேர் இந்த ராஜசேகர் ரெட்டி விபத்தை பற்றி சொல்லுங்க, விமான விபத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டிருக்காங்க. ஆமாம் சிபி, இந்த செப்டம்பர் 2, 2009 அந்த விபத்து நடந்தது. அந்த முறை வந்து இப்போ விகடனில் இருக்கையில் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக அது எப்படி நடந்துச்சு. ஏன்னா அந்த 2 போய் அந்த விமானம் காலையில் 9:35 கிளம்புது, ஒரு 10:05 போல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அங்கே அந்த பெகும்பேட் அப்படிங்கிற இடத்துக்கும் சம்சாதாபாத் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் இடையில கரெக்ட் கடைசி கனெக்ஷன் போகுது. 5 பேரை சுமந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் எங்கேயாவது யாரை கடத்திட்டாங்களாங்கிற கேள்விலாம் இப்போ எழுந்துச்சு. ஆமாம், விமானம் எங்கே போச்சு, யாரை கடத்தி வச்சுட்டாங்க போல அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து இப்படி யார் அறிவிச்சாங்கன்னா பிரதமர் அலுவலகம் தான் அந்த சமயம் வந்து அவர் இந்த மாதிரி விமான விபத்தில் ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அறிவிச்சாங்க. என்ன நடந்திருக்கும், ஏன்னா அது நக்சல்கள் இருக்கக்கூடிய நல்லமலா காட்டு பகுதியில் அது கடைசியாக அதோடய சிக்னல் இருந்ததுனால யாரும் ட்ராக் பண்ணி கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் ஒரு மிஸ்ட்டு, அதாவது வானிலை சரியில்லாத ஒரு சமயத்தில் தான் அந்த விபத்து வந்து நடந்திருக்கு. ஏன்னா அந்த விமான அந்த ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் 430 அப்படிங்கிற ஒரு ரகத்தை சேர்ந்தது தான். அது வந்து விபத்தே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த அந்த விமானம் வந்து கண்டுபிடிச்சது ஹெலிகாப்டர் அதான் ஹெலிகாப்டர், ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இலகுவான எடை கொண்டது, பாதுகாப்பு நிறைந்ததுனால அது வந்து பெரிய லெவலில் ஒரு விபத்து நிகழாமல் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சமயம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல் முறையாக அந்த விபத்து நடந்த பிறகு அடுத்து 2021 தான் சமீபத்தில் தான் அமெரிக்காவில் அது வந்து விபத்துக்கு உள்ளாயிருக்கு. பல்கேரியாவாகட்டும், இந்தோனேஷியாவாகட்டும், இந்தியாவாகட்டும், எக்கச்சக்க இடங்களில் அந்த 430 அந்த ஹெலிகாப்டர் ரகம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த விமானத்தில் அந்த ஹெலிகாப்டரில் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்க முதல்வர், முன்னாள் முதல்வரான அந்த ராஜசேகர் ரெட்டி. அவர் வந்து இந்த மாதிரி வானிலை, மோசமான வானிலை, ஏன்னா எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில் மேலே பறந்துட்டு இருந்ததுனால மிஸ்ட்டு உருவாகியிருந்ததுனால மரத்தில் மோதி அது வந்து விபத்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அப்புறம் கடைசியில் அந்த பிளாக் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு தெரிய வந்துச்சு சிபி. ஓகே, இது மாதிரி நிறைய விபத்து நடந்திருக்கு. சோமு டிஎம்கேவி சேர்ந்த சோமு அப்படிதான் விமான விபத்துல வந்து இறந்து போனாரு. அவர் திரும்பி அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரா வேற இருந்தார் அந்த சமயத்துல. நிறைய பேர் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே, இந்த ஹெலிகாப்டர் விபத்து, நீலகிரி நடந்த ஹெலிகாப்டர் விபத்துல விசாரணையை நடத்தி அந்த பிளாக் பாக்ஸ் என்னென்ன தகவலாக இருக்குது தெரிஞ்சுக்க அப்புறம் தான் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். விமானப்படையே அதிகாரமாக அறிவிச்சிருக்காங்க, நாங்களே சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்க, தேவையெல்லாம் வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எல்லாரும் வந்து பொறுமை காக்கணும். அப்படியே வர வதந்தியை பரப்புனாங்கன்னா தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்தும் இப்போ ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கணும். ஆமாம், சிராஜுதீன் பாபு ஓமைக்கிறான் ஒருவருக்கு உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது, கமெண்ட் ஷோவில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த வைரஸ் வந்து சுவை இழப்பு ஏற்படும், வாசனை வந்து இருக்காது, கடுமையான காய்ச்சல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஓமைக்கிறான் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடல் வலி, தலைவலி, உடற்சோர்வு, சோர்வாக இருக்கிறது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. டபிள்யூஹெச்எம்ஏ தெளிவாக சொல்லிட்டாங்க,
டெல்டாவோட ஓமைக்ரானுடைய பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேக்சின் போடாதவங்க போட்டுக்கோன்னு சொல்லிட்டு தான் டபிள்யூஹெச்ஓவும் சொல்கிறாங்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் அதான் சொல்கிறாங்க. அதனால் வேக்சின் போடாதவங்க போட்டுக்கலாம். ஓமைக்ரானோட அறிகுறிகள் ரொம்ப சிம்பிள் தான், உடல் வலி, தலைவலி, சோர்வாக இருக்கிறது. ஆமாம், ஸோ இதுதான் அறிகுறி. ஸோ ரொம்ப தயார் நிலையில் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம மத்திய அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா 30 நாடுகளுக்கு மேலே அந்த ஓமைக்ரான் வந்து பரவிடுச்சு. அதனால் வந்து இந்தியாவில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் அந்த எண்ணிக்கையளவில் தான் இருக்குது, 100-200 தான் இருக்குது அந்த இது. அதனால் பயப்பட தேவை கிடையாது, அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்க நல்லது தான், காப்போங்கிறது நல்லது தானே. ஆமாம், சிராஜுதீன் பாபு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு, முதல்வரும் மறந்துட்டாரா? முதல்வர் மறக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோர்ட்டு நடைமுறைகளில் கொஞ்சம் தாமதமாகும். இடையில கொரோனா பேரிடர் வேற வந்ததுனால இது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப மெதுவாக தான், மந்தகதியில் தான் இதோடைய விசாரணையுடைய போக்கு போயிட்டு இருந்தது. சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு இருந்தப்போ ரொம்ப வேகமாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து சிபிஐட்ட போனால் தான் இதுக்கான குற்றவாளிகளை கரெக்டான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து குரல் கொடுத்ததுனால சிபிஐட்ட போனது. 2019 ஜூன் மாதம் போயிட்டு ஜூலை மாதமே குற்றப்பத்திரிகை சிபிஐ வந்து தாக்கல் செஞ்சது. ஸோ இவங்க போகிற பக்கம் பார்த்தோம்னா டிசம்பருக்குள்ளே வந்து தண்டனை கிடைச்சிருமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தாங்க. முதல்ல வந்து அந்த பிரதான குற்றவாளிகள் அவங்க தரப்புல இருந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து அப்பாவிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தரப்புல இருந்து வாதாடினாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே வந்து குற்றப்பத்திரிகை சிபிஐ தெளிவாகவே தாக்கல் செஞ்சிருந்தது. திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் மணிவண்ணன் இவங்க தான் வந்து பிரதானமாக இந்த குற்றத்தை இழைச்சிருக்காங்க. பெண்களை வந்து இது அந்த வீடியோ அடித்து துன்புறுத்தி வீடியோ எடுத்தது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணது அப்படிங்கிற சில குற்றங்கள்லாம் அவங்க மேலே வந்து சுமத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த விசாரணை போக்கு வந்து சிபிஐ வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அருளானந்தம் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதுக்கு பிறகு சிக்கினாங்க. அப்புறம் வந்து ஹெரன் பால் அப்படிங்கிற ஒருத்தரும் இதுக்கு உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி போனது. சமீபத்தில் இப்போ டிசம்பர் வரைக்குமே அடுத்தடுத்து அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வழக்கில் தொடர்புடையவங்க 9 பேர் அப்படிங்கிற இது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க சிறையில் இருந்தாலுமே அவங்க தரப்புல இருந்து இது வந்து ஒரு கொலை குற்றம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாதாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து யாரோ பண்ண ஒரு இது தான், எல்லாருமே கூட்டாக சேர்ந்துலாம், இது வந்து கூட்டு சதியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. ஜனவரியிலிருந்து தான் இந்த வழக்கு வந்து வேகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிபி. அது வரைக்கும் வந்து ஹியரிங், அடுத்த ஹியரிங், அடுத்த ஹியரிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி என்னன்னா, இந்த வருடத்து இறுதிக்குள்ள அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும், தீர்ப்பு அறிவிச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இந்த ஜனவரிக்கு பிறகுதான் விசாரணைக்கே எடுத்துக்கிறாங்க, கோர்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பின்னடைவு தான். வந்துருச்சுண்ணா, டிசம்பர் வந்துருச்சு, இன்னொரு 15 நாள் தானே, டக்குன்னு வந்துடும் அடுத்த வருடம். பரணி ராஜேந்திரன், தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் இயங்கும் நேரம் மாற்றம் ஏன்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன நல்லா கள்ள கட்டணும்ட்டு தான் ஒரே நோக்கம். ஆமாண்ணா, இவங்க வந்து மக்கள் நல அரசுலாம் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. டாஸ்மாக் எப்போ வந்து ஒழியுதோ அப்போதான் உண்மையான விடியல் அரசாக வந்து இருக்க முடியும், நன்மை பெய்கிற அரசாக இருக்க முடியும். டாஸ்மாக் வந்து எவன் குடும்பம் கெட்டு போனானே, எவன் குடும்பம் நாசமாக போனான், எவன் வந்து குடிச்சிட்டு வந்து ரோட்டில் விழுந்து கிடந்தா என்ன, எந்த பெண் வந்து தாலி அறுத்தா என்ன, எந்த குழந்தைங்க வந்து ரோட்டில் வந்து படிப்பு இல்லாமல் வீதியில் என்னன்னு இருக்கிற வரைக்கும் ஒரு ஜென்ரேஷனே பாரு, குடிங்கிறது ஒரு நோயாக மாறிடுச்சு இப்போ. ஆமாம், அது வழக்கம் கிடையாது இப்போ, நோய், குடி நோய். அது வரைக்கும் வந்து நல்ல அரசுன்னு சொல்லவே முடியாது. டாஸ்மாக் ஒழிச்சா மட்டும் தான் தமிழ்நாடு வந்து உருப்படும். ஆனால் கல்லா கட்டுறதா தான், கல்லா கட்டுறதுக்கு மட்டும் தான் ரெண்டு கழக அரசுமே பார்த்தாங்க. அதிமுக அப்படி தான் பார்த்தாங்க, திமுக அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த லாக்டவுன் சமயத்துலலாம் அப்படியே டாஸ்மாக்லாம் வேணாப்பா, மக்கள் உயிர் தான்ப்பா முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், குடியிலால் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில், அதை கருத்தில் கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. விபத்துலேயும் பாருங்கள், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் தான் விபத்துகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதிகமாக உதவிகள் இருக்கிற மாநிலம், அதிகமாக விபத்து நடக்கிற மாநிலத்தில் ரெண்டாவது இடம் தமிழ்நாடு. அதிகமாக உதவிகள் அது இருக்கிற மாநிலமும் ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது. இது என்ன காரணம், டாஸ்மாக தான் காரணம். இப்போ கல்லா கடனுங்கிறதுக்காக தான் டைமை மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து காலையில் 10 to 8 இருக்கும், அந்த டைமிங்கில் தான் வந்து சரியாக வியாபாரம் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இப்போ 12 to 10 வரைக்கும் வச்சுருக்காங்க. 10 மணிங்கிறப்ப இந்த கடைசி நேரத்துலலாம் போய் பார்க்க, நம்மளே நிறைய இடங்களில் கண்ணில் பார்த்துருப்போம், கடைசி நேரத்தில் போய் வந்து அடித்து பிடிச்சி வாங்குவாங்க. அப்போ குடிச்சிட்டு நடு ரூட்டில் வந்து விழுந்து கிடந்துருப்பாங்க, ஆக்சிடென்ட் நடக்கும். இதெல்லாம் தேவையா? இப்போ என்னென்னா, 20 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படிங்கிறத கேள்வியாக எழுப்பி அந்த தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் வந்து கோட்டுப்படியிருக்காங்க. எங்களுக்கு 21 நாளுக்கு முன்னாடியே சொல்லவே இல்லை, 2:10 முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோட்டுப்படியிருக்காங்க.
அந்த கேஸும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி விசாரிக்க போறாங்களாம். ஓகே 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 ஓகே. எது எப்படியோ பேன் டாஸ்மாக், டாஸ்மாக் ஒழிந்தாதான் தமிழகம் வந்து உண்மையான மக்கள் நலன் அரசு இருக்க முடியுமா? எந்த அரசா இருந்தாலும் சரி மக்கள் நலன் அரசு அப்படிங்கிற இதே சொல்லக்கூடாது டாஸ்மாக வச்சுக்கிட்டு. சுதர்சன் செந்தில், டிஸ்லைக் கவுண்டிங் பட்டன் எதுக்கு யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. யூடியூப் சொல்ற காரணம் என்னன்னா, படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா ஒரு தனிநபரோ இல்லை குழுவோ சேர்ந்துட்டு ஒருத்தரையோ இல்லை ஒரு குழுவையோ பிடிக்கலன்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி போய் டிஸ்லைக் பட்டனை போட்டு விடுறாங்க. அதனால அவங்க படைப்பு சுதந்திரம் வந்து முடக்கப்படுது, அவங்களும் மன வருத்தத்துக்கு ஏற்படுத்தப்படுது. அதனால டிஸ்லைக் வந்து டிஸ்லைக் நீங்கள் வந்து போடலாம். அது வந்து யார் வந்து அப்லோட் பண்ணுறாங்களோ அந்த வீடியோவை அவங்க மட்டும்தான் அந்த எவ்வளோ டிஸ்லைக்குங்கிறது வந்து பார்க்கப்படும். இதனால இந்த டிஸ்லைக் ரேஷியோ ரொம்ப கம்மியாகுறாங்க, கம்மி ஆகிக்கிட்டும் இருக்கும். ஆமாம், இப்போ அந்த அப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஸ்லைக்கு போய் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கமே போக மாட்டேங்கிறாங்க. ஆமாம், டிஸ்லைக் வந்து தெரிகிறப்ப தான் இவ்வளோ டிஸ்லைக் நிறையா வருதா, இன்னும் டிஸ்லைக் நிறையா போட்டு இது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. போய் பார்த்தோன்னே முதல்ல டிஸ்லைக் கொடுத்துட்டு தான் உள்ளே போய் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோவே ஒரு மணி நேரத்துலேயே ஒரு 20-30 டிஸ்லைக் வரும். போட்ட 10 நிமிஷத்துலேயே ஒரு 10 பேர் டிஸ்லைக் கொடுப்பாங்க. இவங்க பார்த்துருக்கே மாட்டாங்களா அதுவே டிஸ்லைக் தராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அது என்ன தப்பை பார்த்தே கொடுத்துறது. இன்னொன்று என்னென்னா, இந்த டிஸ்லைக் பட்டனை எடுக்கிறதுனால கமெண்ட் செக்ஷனில் போய் பேசுவாங்க. ஒருவேளை அந்த வீடியோ சம்மந்தமாக நெகட்டிவான அல்லது நெகட்டிவ்ங்கிறது எதிர்மறையான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, தங்களுடைய கருத்துக்களை போய் பதிவிடணும்னா கமெண்ட்டை பயன்படுத்திக்குவாங்கல்ல. ஸோ இதன் மூலமாக கருத்து சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாற்று கருத்து சொல்கிறதுக்கான ஒரு வெளி கமெண்ட்ல கிடைக்குது. ஸோ அதுக்காக இதை வரவேற்கலாம். ஏன் பிடிக்கல, நான் டிஸ்லைக் பட்டன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் ஏன் பிடிக்கலன்னு சரி கீழே சொல்கிறேன்னு சொல்லி கீழே போய் கீழே பேசலாம். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் யூசரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியாக தான் யூடியூப் இது பண்ணியிருக்காங்கன்னு பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து படைப்பு சுதந்திரம் தான், அதனால டிஸ்லைக் ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் இப்போ. ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான். பரணி ராஜேந்திரன், அதிமுக உட்கட்சி தேர்தல் ஜனநாயகமாக சம்பிரதாயமா? அது சம்பிரதாயத்துக்கு தான் நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் அவங்க வாக்கு கொடுத்துருந்தாங்க, ஐயா நாங்கள் டிசம்பருக்குள்ளே இந்த ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு தேர்தலை இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே யாருமே நடத்தியிருக்க முடியாது. கேலி கூத்தான தேர்தல், தேர்தல் நடந்த முறைகளை சொல்லலை, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே வேட்பாளர்ன்னாங்கல்ல, அங்கேயே முடிஞ்சிச்சு. ஜனநாயகம் நட்டக்குத்தில் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது ஜனநாயகத்துக்காக நடத்தப்படலைங்கிறது எல்லாருக்குமே தெரியனா, ஜனநாயகத்தாக நடத்தப்பட்டிருந்ததுன்னா அந்த ஓமப்பொடி பிரசாத் சிங் அவரோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் வந்து கட்சிக்குள்ள இருக்காராம். இந்த மாதிரி இன்னொருத்தரும் போய் வந்து வேட்புமனு கேட்டாப்ல, அப்பயும் அவங்களும் கொடுக்கல அவர். ஏன்னா எப்படி தேர்தல்னா, ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அவர் சரி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை வந்து அவருக்கான வெளி ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா வாக்கு நடத்தணும், வாக்கு நடத்தினா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, கேஸ் ஓபிஎஸ்சி பேசுகிற ஓமப்பொடி பேசாத குத்திட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்களே தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க. அப்போ எல்லா மாவட்ட அந்த அதிமுக அலுவலர்களையும் கொண்டு போய் அவங்க வந்து பேலட் வைக்கணும். வச்சாங்கன்னா ஓமப்பொடி பஸ்தத்தை குத்துன்னு முடிவெடுத்து குத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஓபிசிபிஎஸ் ஜெய் அவங்க எங்கே செஞ்சுட்டாங்க, எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுப்பாங்க. ஆமாம், கரெக்டாக இல்லையா? இது வந்து முழுக்க முழுக்க சம்பிரதாயத்துக்காக தேர்தல் ஆணையத்துக்காக மட்டுமே நடத்தப்பட்ட தேர்தல் தான் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் தேர்தல். ரொம்ப கேலி கூத்தான ஒரு தேர்தல் தான் அப்படின்னு அங்க இருக்கிற கட்சிக்காரங்களே சொல்ற விஷயம், நம்மளாம் சொல்றது இல்லை. இந்த ஊரு கூடி கெட்டி மேலும் கைதட்டி கல்யாணம் சொல்லுவாங்க, கைதட்டி முடிச்சிருவாங்க சில இடங்கள்ல. அது மாதிரிதான் வந்து நடந்துச்சு. அவங்களாவே வந்து தனக்குத்தனாவே அடிச்சுட்டு அவங்களே வாசிச்சுட்டு ஒரு விஷயத்த முடிச்சுட்டாங்க. ஆமா, அதே மாதிரி நான் சுதர்சன் செந்தில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, தயவு செஞ்சு கமெண்ட் ஷோக்கு தனியா சிலபஸ் போஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்குள்ள கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களாம். ஆக்சுவலி அவுட் ஆஃப் தி சிலபஸ் தானே நம்ம பல விஷயங்கள் பேசுறோம். ஆமாம், சொல்கிறாங்க கேட்குறீங்களா, அவன் கேட்குறாங்க நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, ஷோல் ரிலேட்டடான விஷயங்கள், ஷோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு அதுலேருந்து ஏதாவது சந்தேகங்கள். இப்போ வந்து இப்போ சமீபத்தில் மறைந்த பிபின் ராவத் இல்லை, ஏகப்பட்ட கேள்விகள் ஆக்சுவலி அதை பற்றி தானே இருக்குது. பட் ஷோலேயே நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆமாம், ஆனால் அவுட் ஆஃப் தி டாபிக் நிறையா கேளுங்க, கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து சிலபஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, விட்டால் பரீட்சையெல்லாம் வந்து வச்சுருவாங்க போல். என்னென்னாலும் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ண தயாராக இருக்கும். அதே மாதிரினா பாஸ்டன்லேருந்து தேனி ஒரு கடிதம் வந்திருக்கு, நமக்கு ஃபாரின்லேருந்துலாம் கடிதம் வந்திருக்கு. பாலாஜி சகாதேவன், பாலாஜி சகாதேவன் நான் படிக்கிறேன், கென்னடி டிரைவ் மால்டேன்
யூஎஸ்ஏ யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு வந்திருக்கு யார் யாருக்கு பேர் போட்டிருக்குன்னு அதை படிங்க. சரண் சிபி, மிஸ்டர் இளங்கோவன், விகடன் குரூப், விகடன்ங்கிறத தமிழ் எழுதியிருக்கார் யூஎஸ்லேருந்து. ஓகே, 757 அண்ணா சாலை, 1000 லைட், சென்னை 602 இந்தியான்னு போட்டிருக்கு. என்னென்னா கிரீட்டிங் கார்டு மாதிரி தான் தெரியுது, இப்போ தான் என்ன பிரிக்க போகிறாரு. ஓகே, இது என்ன கிரீட்டிங் கார்டுங்கிறத என்னால் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இது என்ன மாதம்? டிசம்பர் மாதம். டிசம்பர் நம்ம வந்து நெருங்கி 10ஆம் தேதியை வந்து கடந்து நெருக்கமான ஒரு கவராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தே பக்குவமாக அதை. இது என்ன வந்து அன்பாக்சிங் பண்ணுறதா? நீங்கள் வந்து லெட்டர் தான் ஓப்பன் பண்ணுறீங்க ஏதோ. ஹாப்பி நியூ இயர். யெஸ், சூப்பர். நம்ம நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஸ்டே இன் குட் ஹெல்த் அண்ட் அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். விசிங் யுவர் வண்டர்ஃபுல் இயர் அஹெட். ஹாப்பி நியூ இயர் 2022. பாலாஜி சகாதேவன். டியர் சரண், சிபி, இளங்கோவன், கார்த்திக் அண்ட் டீம் அப்படிலாம் போட்டிருக்காரு. வாட்ச் யுவர் சோர்ஸ் IPS Ilangovan explains every day from Boston. Keep your good work. Romba nandri, na paathukalaamane? Na paaru unakkana dhaan idu. Happy New Year 2022. Takkunu 2022 vandiruchene. 2022. Okay, idu vandu namakku urchaagamaana oru utvegamaana oru magilchikaramaana oru aanda amaiya nama praarthikkalam vendikkalam prarthana senjikkalam vendikkalam varaiyirukka thayaaragalam. உசுரோட இருக்கிறதே ஒரு பெரிய சாதனமா. ஏன்னா ரெண்டு வைரஸ் ரெண்டு லாக்டவுன தாண்டி நம்ம கெத்தா ஸ்டைலா உட்கார்ந்துருக்கோம்ல, அதுவே ஒரு பெரிய சாதனமா. கால் போட்டு உட்கார்ந்துருக்கோம். ஓகே மக்களே, எல்லாருக்கும் நியூ இயர் சொல்லிட்டு கமெண்ட் ஷோ முடிச்சுக்கலாம். நன்றி, தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. கரந்த பாலின் சுவையும் மனமும் மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே உங்கள் கைகளில். தமிழகத்தின் தரமான தமிழ் பால். தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல, உணவும் கூட.